ஏற்கனவே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்திட்டீங்க. எல்லாமே தனியார் மயம்னா அரசின் வேலை என்ன? நீங்க என்ன வேலை செய்வீங்க? கவர்மெண்ட்டின் வேலை என்ன? வட்டிக்கு காசு கொடுக்கறதா? சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன். கடன் எப்படி உதவி ஆகும்? வட்டி வாங்குவீங்கல்ல? வட்டி வாங்குறது கந்து வட்டிக்காரன் வேலை, கவர்மெண்ட் வேலை இல்லை. அதுக்கு அரசு நிறுவனம் எல்லாத்தையும் தனியார்கிட்ட தாரை எடுத்து கொடுக்குறதுக்கு என்னது கொடுமையாக இருக்கு. 6 லட்சம் கோடிக்கு வந்து நாங்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தனியார்கிட்ட கொடுப்போம், லீஸு கொடுப்போம், ஒத்திக்கு கொடுப்போங்கிறீங்க. அப்போ 100 லட்சம் கோடிக்கு பிரதமர் எப்படி நலத்திட்டம் வேலைவாய்ப்புக்காக திட்டம் அறிவிக்கிறாரு? 100 லட்சம் கோடி இருக்குல்ல, பிறகு 6 லட்சம் கோடி என்னது இது? என்ன வேலை இது? எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டா அரசின் வேலை என்ன? அரசு எதை நிர்வகிக்கும்? சாலை ஓடுதல் பராமரித்தல் தனியார், மின் உற்பத்தி விநியோகம் தனியார், கல்வி தனியார், மருத்துவம் தனியார், போக்குவரத்து தனியார், இராணுவம் தனியார், தொடர்வண்டி தனியார். என்னதான் உங்கள் வேலை? உங்கள் வேலை என்ன? தனியார் கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கையில் போட்டு உட்காந்துருக்குது, அதானே? இதை ஆதரிக்குதுன்னா அதிமுக வழி இல்லை கூட இருக்குது, அதனால் ஆதரிக்கும். அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே நீங்கள் இங்கே பாருங்கள், இழப்பில் போன தனியார் வங்கிகளை அரசுடைமை ஆக்கி கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோங்குது. லாபத்தில் இருக்கிறத எல்ஐசி எதுக்கு நீங்கள் எதுக்கு காப்பீட்டுக்கு காலத்து நீங்கள் எதுக்கு தனியாருக்கு கொடுக்குறீங்க? எது கொடுக்குறீங்க? அங்கே இருக்க தொழிலாளியெல்லாம் போராடுறோம், அது லாபத்தில் தானே போயிட்டு இருக்கு, அதை எதுக்கு தனியார்கிட்ட கொடுக்கணும்? அதானி ஏற்கனவே அதானி ஃபார்மு, அதானி ஏர்போர்ட்டு, அதானி போர்ட் ட்ரஸ்ட்டு, அதானி வானூர்தி நிலை வந்துடுச்சு, அதானி துறைமுகம் வந்துடுச்சு, அதானி இந்தியா இன்னொரு 5 வருஷத்தில் வந்துடும். அப்போ நீங்கள் இதே மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். டெல்லி பல்கலைக்கழகத்தில் பட்டியலின எழுத்தாளருடைய இது நீக்கப்பட்டிருக்காங்க. நம்மளை மனுஷராகவே மதிக்காத ஒரு நாடு இது. நாட்டின் முதல் குடிமகனே கோயில்குள்ள இல்லை, அத்திரியமில்ல உங்களுக்கு. ராம்நாத் கோவிந்த் இருக்கார்ல, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, கோயிலுக்குள்ளே போகாமல் உள்ளே விடாமல் இப்படி வேறு ஓரத்தில் ஒரு மரத்தடியில் வந்து பூஜை பண்ணிட்டு போனார். அந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இது ஒரு பெரிய வியப்பு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நடக்கலைன்னா தான் நீங்கள் எந்த கேள்வி கேட்கணும். நான் நினைச்சேன் இந்தியா எதை நோக்கி செல்லுது? அது எதை நோக்கியும் செல்லாது, பணமே செல்லாது. அப்புறம் இது ஒரு வேடிக்கையான நாடு தம்பி. இதை நம்ம சொன்னால் ஆன்டி இண்டியன்பா, இல்லைன்னா தேசத்துறையும்பா. அது ஏற்கனவே எனக்கு தேசத்துறை வழக்கெல்லாம் வேறு இருக்குது. இது தேசத்தை எவன் அதிகமாக நேசிக்கிறானோ அவன் தேசத்துறை, எவன் தேசத்தை நாசமாக்கி விற்கிறானோ அவனெல்லாம் தலைவன். இங்கே அதான் கொடுமையாக நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இதையெல்லாம் யார் கேள்வி கேட்பா சொல்லுங்கள். நாங்கள்லாம் வரவேற்க தான் செஞ்சோம். அவன் தாய்மண்ணின் விடுதலைக்கு போராடுறானு ஏன்னா நாங்கள் போராடினவங்க. ஆனால் அவங்க போக்கு இப்போ அப்படி இல்லையே மாதிரி. ஆமாம், அப்படி இல்லை. பெண்களை துன்புறுத்துவது, பெண்களை தொடுவது, வீட்டில் போய் தூக்குவது, அதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி பேசின ஆள். அவங்க கடைசியாக எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க, நாங்கள் போராடினது தவறுன்றாங்க. பதாது பெரிய அரசியல் பார்வையோ உலக அரசியல் புரிதலோ இல்லாத ஒரு குழுவாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அப்போ அதனால் இன்றைக்கி வந்து அதை நம்ம முழுமையாக ஆதரித்து அவங்களோட நிற்க முடியாத சூழ்நிலிருக்குது. போக போக எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் எதுக்கு பெண்களை போய் சின்ன வயது 13 வயது 15 வயது பிள்ளைகளை எதுக்கு தொடுறீங்க? அது எது தொடுறீங்க? ஆயுதம் கையில் இருக்குன்னா எதை வேணாலும் செய்யலாம்னா அதுதானே காஷ்மீரில் நடந்தது, அதான் எங்களுக்கு ஈழத்தில் நடந்துச்சு. தென்னட்டையில் வந்து அந்த ஆக்சிஜன் உற்பத்தியாக தொடங்கினாங்க, இப்போ தொடர்ந்து செயல்படுதா அதை பற்றி தான் சொல்லுங்கள். ஆக்சிஜன் ஆலைக்காக, ஆக்சிஜன் உற்பத்திக்காக தொடங்கப்பட்டதுங்கிறது ஒரு போக்கு. அது காற்று வடிவத்தில் இருக்கணும், திரவ வடிவத்தில் தான் இவங்களால் உற்பத்தி செய்ய முடியும். அது அப்போவே பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் விமர்சித்தாங்க. இந்த பம்படியாக இந்த அரசு வந்து இது பண்ணது. அவங்க வந்து உங்களுக்கு இந்த அரசுகள் வந்து முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது அதானி அம்பானி இந்த அனில் அகர்வால் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இவங்க நினைக்கிறது தான் சாதிக்க முடியும். இப்போ பல ஒப்பந்தங்களை வந்து அவருக்கு தான் கொடுத்துருக்கு, அனில் அகர்வாலுக்கு தான் கொடுத்துருக்கு. இந்த மீத்தன் எடுக்கிறத இந்தியா வேதாந்தா கெமிக்கல் வச்சு தான் கொடுத்துருக்கு. இப்போ அவங்க வந்து இப்போ நாங்கள் மனு தானே கொடுக்க வந்தோம், ஸ்டெர்லைட்டில் அந்த மக்கள் போராட்டம் வந்து மனு தான் கொடுக்க வந்தோம். இப்போ நான் ஒரு மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள்ட்ட என்ன சொல்லுவேன், முக்கியமாக எல்லோரும் வேண்டாம் அங்கே நில்லுங்க, ஒரு 5 பேர் வந்து மனு கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சு போச்சுல. எப்படி இதில் கலவரம் வரும்னு நீங்கள் துப்பாக்கியோடு நின்றுக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு நாங்கள் கேட்டது நாங்கள் மனு கொடுக்க போகிறோம் கலெக்டர்ட்டு. அப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வரும்போது இங்கே கலவரம் நடக்கும்னு முந்தையாரிப்பட வந்தது நீங்கள் எப்படி எப்படி வந்தீங்க?
இதுக்கு பதில் இருக்குதா? எப்படி வந்தீங்க சொல்லுங்க. நீங்கள் அப்படியே நாங்கள் கலவரமாக நிகழ்ந்திருந்தாலும் தண்ணீர் பிச்சடிக்கலாம், தண்ணீர் போகிக் கொண்டு வீசியிருக்கலாம், தண்ணீரை நடத்தியிருக்கலாம், எல்லாத்தையும் தாண்டி நேராக குறிபார்த்து 15 பேரை சுட்டு போட்டுக்கிட்டு நீ பார்த்து சாதாரணமாக இப்போ இது வந்து எப்படி இருக்குது, எப்படி இருக்கு பாருங்க. நாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசுவாங்க தாமிர தட்டுப்பாடு என்ன பண்ணுறது, தண்ணீர் தட்டுப்பாடை பற்றி பேசவே இல்லை ஒரு தலைவனும். அது இது முதலாளிகளுக்கான கட்டமைக்கப்பட்ட அதிகாரங்கள், அது அப்படி தான் இருக்கும். அது எங்களை மாதிரி ஆளுகிட்ட அதிகாரத்தை கொடுங்க, அப்புறம் அனில் அகர்வாலேயே